எல்லாத்துக்கும் வணக்கம். இது ராஜ டிவி வழங்கம் கலகல் காமெடி. இன்றைக்கே கதையை சொல்ல போகிறோம், நிறைய விஷயம் சொல்ல போகிறோம். இதில் பல நாள் உயிர் வாழக்கூடிய மனுஷன் என்ன செய்கிறான், அழுதுகிட்டே பிறக்கிறான். ஆனால் ஒரே நாளில் சாவை போகிற பூ கூட பற்றினால சிரிச்சுக்கிட்டே இருக்குது. அதனால் மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா, இருக்கும்போது எவனையும் பாராட்ட மாட்டான், செத்ததுக்கப்புறம் ஏன் நல்ல டைப் இல்லை, ஏன் அவன் சூப்பரான டைப் இல்லை, ஏன் நல்ல மனுஷையா, ஏன் போயிட்டானையா, ஏன் எப்படியா அப்படின்னு அடுத்தவன் இறப்பை பற்றி அதிக டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்குவான். ஏன் எப்படி இறந்தார், ஏ வண்டி ஆக்சிடெண்ட் ஆச்சா, ஏ எங்கே ஆக்சிடெண்ட் ஆச்சு, ஏ எப்படி ஆச்சு, ஏன் அதில் ஒரு மன திருப்தி பல பேருக்கு. ஆனால் இன்னும் பேர் என்ன சொல்கிறான், ஏன் அவன் டெத்துக்கு நான் போனேன்னு நினைக்கேன், ஆனால் டைம் இல்லைல்ல, ஏன் அப்படின்னு சொல்லி இந்த கழிச்சு கட்டுறவன் நிறைய பேர் இருக்கான். ஃபேஸ்புக்கில் இன்னும் சில பேர் ஏ ஐ மிஸ் யூடா, ஏ ஐ லாஸ் யூடா அப்படின்னு மெசேஜ் மட்டும் செய்வான். அதனால் இருக்கும்போது ஏ பாராட்டுங்க, இருக்கும்போது இலைய போடுங்க, செத்ததுக்கப்புறம் மாலையை போட்டு ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் மெசேஜாக போட்டு பண்ணுறது புண்ணியம் கிடையாது. இன்றைக்கி கலகல் காமெடியில் கதையை சொல்ல போகிறோம், வாங்கல நிகழ்ச்சிக்கு போகலாம். ஒரு முனிவர், ஏன் அந்த முனிவரோட மூணு சிச்சிய பிள்ளைக, இந்த மூணு சிச்சிய பிள்ளைகளும் உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஏன் ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியுடைய கொலுசு சத்தம் கேட்டு இந்த மூணு சிஷியர்களும் கண் விழித்து பார்க்குறாங்க. உடனே இது ஞானிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு. உடனே அந்த குரு என்ன பண்ணார், இந்த மூணு பேரையும் பார்த்து, ஏன்ப்பா நீங்கள் வந்து தவம் பண்ண வந்திருக்கீங்க, ஒரு பெண்ணுடைய கால் கொலுசு சத்தம் உங்களுக்கு கேட்டதுனால நீங்கள் வந்து விழிப்பு வந்துச்சு. இந்த வந்து ஒருத்தன் வந்து தப்பு பண்ணுறதோட தப்புக்கு தூண்டுதலாக இருக்கா பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் தண்டனை அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை வந்து சபிச்சிட்டார், நீ வந்து நோய்வாய்ப்பட்டு இறப்பாய் அப்படின்னு. இந்த மூணு பேரும் கண்ணை திறந்துட்டாங்க. மூணு பேரும் கண்ணை திறந்ததுனால நீங்கள் வந்து அந்த பெண்ணை வந்து மூணு பேருமே மனைவியாக நினச்ச மாதிரி தான் கணக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி விட்டார். மூணு பேர் என்ன பண்ணான், அந்த பெண்மணி கூடவே இருந்து அந்த கடைசி காலத்தில் அந்த பெண்மணி இறந்துச்சு. இறந்த உடனே முதல்ல ஒருத்தன் தான் பார்த்தீங்களா, அவன் என்ன பண்ணான்னா, அந்த பெண்மணி இறந்ததுக்கப்புறம் அதை எரிச்சிட்டு அவள் எரித்து அந்த சாம்பல் மேலே டெய்லி வந்து படுத்துக்குவான், தூங்குவான். அது அவன் அப்படியே போச்சு. இன்னொருத்தன் அந்த சாம்பலை கொண்டு போய் கங்கையில் காசியில் போய் கரைச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிட்டான். மூணாவதான் பார்த்தீங்களா, அவன் சொன்னான், தவம் பண்ணி அந்த பெண்ணுக்கு உயிரை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி உயிரை கொடுத்தான். உயிரை கொடுத்தவொடனே அந்த பெண்மணி வந்துச்சு. அந்த பெண்மணி வந்து யாரை கல்யாணம் பண்ணிக்கிறானோ யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தது. அப்போது அந்த முனிவர்கிட்ட சொல்லிச்சு, நீங்கள் பண்ண பாவம், நான் பண்ண பாவம், எப்படியோ பலன் அனுபவிச்சுட்டு வந்துட்டேன், இப்போ என்னை உயிர் செய்ய வச்சவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா, இல்லாட்டி எனக்காக கங்கை ஆற்றுல போய் கரைக்க போனாம்பார் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா, இல்லாட்டி என்னுடைய சாம்பல்லே ஒருத்தன் படுத்திருந்தாம்பார் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொன்னவுடனே முனிவர் சொன்னாராம், இதை பாருமா, உயிர் கொடுத்தது அதாவது உயிர் கொடுத்தது தந்தை அப்பா, அதனால் உயிர் கொடுத்தவன் உனக்கு அப்பா ஆகிட்டான், ரெண்டாவது அவனோட அஸ்தியை கொண்டு போய் கரைக்கணும்னு சொல்லிட்டு போனான் பார்த்தியா, அவனை உனக்கு வந்து மகன் ஆகிட்டான், உன்னையே நினச்சிக்கிட்டு உன்னோட சாம்பலில் படுத்து கிடந்தா மத்தியா, அவன் தான் வந்து உன்னுடைய கணவன் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொன்னாராம். எப்பவுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படின்னா, நம்ம யாரெல்லாம் சிரிக்க வச்சோமோ அவங்களாம் நம்மளுடைய மரணத்தில் கண்ணீர் வடிப்பார்கள், நம்ம யாரெல்லாம் அழ வச்சோமோ அவர்கள் தன்னுடைய மரணத்தில் வந்து மகிழ்ச்சி அடைவார்களா, இது வாழ்க்கையுடைய தத்துவம். வர்ற காமெடியை பாருங்கள், மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அதாவது ஒரு பெரிய ஞானி ஒரு ஊர் உள்ளே வந்தார். இந்த ஊர் உள்ளே வரும்போது அந்த ஞானி கேட்டார், என்னப்பா ஊர் உள்ளே வந்திருக்கேன், யார் இவர், ஒரு பெரிய ஆளை வந்து ஒரு 50 பேர் வந்து பல்லாக்கில் வச்சு தூக்கிட்டு வர்றாங்களே யார் அப்படின்னு அவர் சொன்னாராம். ஐயா இவர் தான்யா இந்த ஏரியாவுக்கு பெரிய தலை, இவர் தலைன்னா இவங்க அப்பா கை, இவங்க அண்ணன் கால் அப்படின்னு இவரை பற்றி பயங்கரமாக சொன்னாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம், என்னையா சொல்கிற இவர் பெரிய தலையா, ஆமாம் ஆமாங்க இவர் பெரிய தலைங்க அப்படின்னா, சரி அந்த அவனை வந்து வர சொல்லு, என்னை வந்து பார்க்க சொல்லு அப்படின்னு ஞானி போய் இந்த விஷயத்தை போய் சொல்லியிருக்காங்க அந்த நாட்டுடைய ராஜாவுக்கு. இந்த ராஜா வந்து அகம்பாவம் பிடித்தவன், அவன் சொன்னான், இந்த நாட்டின் ராஜா நான், என்ன ஒருத்தன் கூப்பிட்றான்னா அவன் எவ்வளோ பெரிய பருப்பாக இருக்கணும், அவனை போய் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அவனை போய் நான் பார்க்குறதா அப்படின்னு ரொம்ப திமிராகவே பேசினாரான். அப்போது அந்த ஞானிக்கிட்ட இந்த விஷயத்தை சொன்னால், ஐயா அவர் வந்து வரமாட்டேன்றாரு, கூட்டுவாயா, அவருக்கு நேரம் நல்லா இருக்கணும்னா கூட்டுவா அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தாரான்.
எப்படியோ சொல்லி, ஐயா ராஜா நீங்கள் வந்துருங்க, அவர் ஞானி சாபம் விட்டாரனா பழிச்சிடும் அப்படின்னு அவர் கேட்டாரான். என்ன என்ன என்னை கூப்பிட்டியா, என்னையா கூப்பிட்டா? இப்போ பாருப்பான், நான் ஞானி, கொஞ்சம் அடக்கி வாசி. உன்னை எல்லாருமே பெரிய தலை பெரிய தலைன்றாங்க. ஆமாம் ஏரியா ஓகே, நான் பெரிய தலை தலை உனக்கு தெரியாது தலை அப்படின்னு அவன் ரொம்ப அந்த திமுறாக பேசினாரான். அப்போது இந்த ஞானி என்ன பண்ணாரா, ஒரு ஆட்டுடைய தலையை கொண்டு வந்து இதை கொண்டு போய் நீ விற்றுட்டு வா, நாட்டுடைய ராஜா நான் எப்படி விற்றுட்டு வருவேன், என்னுடைய அமைச்சர் விற்றுட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சரை கூப்பிட்டு இந்த ஆடு விற்றுட்டு வயா அப்படின்னு விற்றுட்டு ஒரு 350 ரூபா காசு எடுத்துன்னு வந்து ஞானிக்கிட்ட கொடுத்தாரான். வெரி குட். அப்புறம் வந்து ஒரு மாட்டுடைய தலையை கொடுத்து வெட்டி இதை கொண்டு போய் விற்றுட்டு வந்தாரான். அப்படியே விற்றுட்டு வந்தோன்னா ஒரு 500 ரூபா வந்துச்சான். சரி ஓகே. அப்புறம் மூணாவதாக மனுஷனுடைய தலையை கொடுத்துட்டு இதை எத்தனை விற்றுட்டு வா அப்படின்னாரான். அப்போ எங்கே போய் போனாலும் வாங்கத்து காலையில் இதை பார்த்தோன்னே எல்லாம் அலறி ஓடுறாங்க. அந்த ராஜா கேட்ட, மனுஷன் தலையை எத்தனை வந்து அறிய இருக்குது அவனுக்கு, இங்கே என்ன சொல்லுது, ஜெர்சி சொல்லுது, தலை தலைன்னு சொல்லுதா அப்படின்னு சொல்லி அவர் விளக்கம் கொடுத்தாராம். அப்போ தான் அந்த ஞானி சொன்னாராம், பார்த்தியா ஒரு ஆட்டுடைய தலைக்கு வேலை உண்டு, ஒரு மாட்டுடைய தலைக்கும் வேலை உண்டு, மனிதனுடைய தலைக்கு வேலை இல்லை. மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது, இதை மனம்தான் மணர உணர மறுக்கிறது என்று வைரமுத்து கவிதை எழுதியதை போல் சொன்னாராம். இருக்கும்போது தான் ஒரு பெரிய ஒரு பெரிய தலைங்க தலைங்கன்னு அவ்வளோ பெரிய தலையாக இருக்கிறவங்களுக்கு கூட வேல்யூ கிடையாது, ஃப்ரீயாக கொடுத்தா கூட வாங்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு விளக்கத்தை கொடுத்தாராம். எப்பவுமே எட்வைட்டாக இருக்கிறது யாருக்குமே நல்லது கிடையாது. பணிஞ்சு போடுமானா வாழ்க்கை ரொம்ப படிவாக இருக்கும். நீங்கள் அப்படி நிமிந்து போனீங்களன்னா வாழ்க்கை உங்களுக்கு நக்கலாகத்தான் இருக்கும், சிக்கலாகத்தான் இருக்கும். வர்ற காமெடி பாருங்க, யூ வில் பி எ ஜாய். நீங்கள் நல்லா சிரிப்பீங்க. ஒரு மனிதர்கள் 3 பேருக்கும் ஒரு ஆசை, ஒரு கப்பல் வழியாக போயிட்டுருக்காங்க. 3 நண்பர்கள் எங்கே போனாலும் ஒன்றா தான் போவாங்க, ஒன்றா தான் வருவாங்க. அப்படியே போட்டு 3 நண்பர்கள் வந்து ஒரு போட்டில் போகிறாங்க. அந்த போட்டில் போனவுடனே அந்த போட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு சூறாவளி காற்றுல அப்படியே தத்தளித்து அப்படியே போய் சுருட்டி விட்டுச்சு. அவங்க 3 பேரும் உயிருக்கு போகிறாங்க. அப்போ கடவுள் காட்சி கொடுத்தாரு, பாருப்பா உங்களுடைய ஆயில் வந்து இவ்வளோதான், இந்த ஆயில் முடிய போகுது, நீங்கள் உங்களுக்கு என்ன வர வேணும்னு கேளுங்க, இன்னும் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் உங்களுக்கு வந்து நான் ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறேன். உங்களுடைய மரண தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது, பட் இருந்தாலும் வி வில் கிவ் த எக்ஸ்கியூஸ், அதனால் ஒரு 6 வருஷம் இருப்பீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா முதல்ல இருக்கிறவங்க சொன்னேன், நான் வந்து எனக்கு வந்து அழகான பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா, சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னாரு. 2வது ஒருத்தனை கூப்பிட்டார், நீ என்னப்பா பண்ணணும்? அவன் சொன்னான், எனக்கு பணம் வேணுங்க, பணம் நகை இது மேலே எனக்கு ரொம்ப பற்று, அதனால் அது வேணும்னா. சரி அப்படியே ஆகட்டும்னாரு. 3வதாக இருக்கிறவனும் கேட்டாங்க, நீ என்னப்பா வேணும்னு. அவன் சொன்னான், எனக்கு எதுவும் வேணாங்க, நான் நல்லா நிரந்தரமாக தூங்கணும், நல்லா தூங்கணும், 5 வருஷம் 6 வருஷம் நல்லா தூங்கணும், படுத்த உடனே தூங்க வர மாதிரி வர வேணும் அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு இப்படி கொடுத்த உடனே இவனுக்கு 2 பேர் சிரிச்சானுங்க, ஏண்டா முட்டாள், கடவுள் வந்து கேட்குறாரு, நீ ஏதாவது ஒன்று கேட்கலாம், இல்லை உலகலை கேட்கலாம், இல்லாட்டி ஒரு பாரின் சரக்கு கேட்கலாம், நீ ஏன் இப்படி தூக்கத்தை கேட்ட அப்படின்னா, அது நீங்கள் காலத்தின் கட்டாயத்தில் புரியுவீங்க அப்படின்னு சொன்னோடனே, சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழித்து அந்த 5 வருஷம் முடிகிற ஸ்டேஜில் அந்த முதல்ல இருந்தால் பாருங்க, அவனை பார்த்து கடவுள் கேட்டார், அந்த பெண்ணை வந்து உனக்கு உலகத்தில் அழகையான பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எப்படி இருக்குது அப்படின்னாரு. அவன் சொன்னான், ஏன்டா கல்யாணம் பண்ணான்னு ஃபீல் பண்ணுறாங்க, பேச்சுலராக இருந்தத மகிழ்ச்சி இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் இல்லை அப்படின்னு அவன் வருத்தப்பட்டான், என் உயிர் எடுக்கிறது வந்து எடுத்துடுங்க அப்படின்னு. 2வதாகிறவனை கூப்பிட்டாங்க, நீ என்னப்பா பண்ண, பணத்தை வச்சுக்கிட்டு, பணத்தை வச்சுங்க எனக்கு தூக்கம் வரல, நிம்மதி இல்லை, அதனால் ஐ வில் நாட் ஃபார் பீஸ் ஆஃப் மைண்டுன்னா. 3வதாக கூப்பிட்டோன்னு கேட்டார், நீ என்னப்பா தூக்கம் மட்டுமே கொடுத்துனே என்னாச்சு? அவன் சொன்னான், எனக்கு போதிய அளவுக்கு சம்பாதிச்சேன், தூங்கினேன், எஞ்சித்தேன், அப்படியே போச்சு. அதனால் ஒரு மனுஷன் வந்து ஐசி வார்டில் கூட என்ன சொல்கிறாங்க, தூங்கினே தான் இருக்கிறான் ஐசி வார்டில், எங்கே போனாலும் தூக்குன்றது ரொம்ப முக்கியம், 2 நாள் ஒரு மனுஷனும் தூங்கூடாமல் பண்ணிங்கன்னா 3வது நாளை வந்து அவன் வந்து உயிரோடு இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. நாயே ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் தூங்கணுமா, பூனை 16 மணி நேரம் தூங்கணுமா, இதுங்களுக்கு தூக்கம் போச்சுன்னு வச்சிங்களேன் அதுங்களுக்கு வந்து மென்டல் டென்ஷன் ஆகிடுமா, பணிச்சுனே பாருங்கள், தூக்கல்னா ஒத்த தலைவலின்றான், அந்த தலைவலின்றான்,
அதனால் தூக்கம் என்பது ஒரு மனுஷனுக்கு முக்கியம், அதனால் அது ஒரு முக்கியம்னு சொல்லி அவர் ஒரு மெசேஜ் சொன்னாராம். எப்போயுமே வந்து படுத்த உடனே ஒருத்தர் தூங்குறானா உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரன் அப்படின்னு அர்த்தம். வர்ற காமெடியை பாருங்கள், சந்தோஷமாக இருப்பேன். மறுபடியும் அடுத்த வாரம் கலகல் காமெடி. இதே கதையும் கற்பனையும் காமெடியும் தத்துவத்தையும் மெசேஜையும் சொல்ல வரி. வணக்கம் சொல்லிட்டு விடைபெறுவது இல்லை மெமிக்ரி செந்தில். இல்லை கிளம்பட்டுமல்ல.